ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம் கேர் வெல்லூர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம், சீலிங் ஃபேன் காயில் வைண்டிங் ஃபேன் காய்ஸ் பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம வைண்டிங் பண்ணுறது, எப்படி வைண்டிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் வைண்டிங் மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காயிலில் வந்து நாங்கள் இது பேர் வந்து குஹாரா பேப்பர்னு சொல்லுவாங்க, அதை வந்து கட் பண்ணி அந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுவோம் காய்ஸ். கரெக்டாக வந்து வைக்கணும், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் குஹாரா பேப்பர். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வைக்கணும் காய்ஸ். அப்போ தான் காயில் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத இருக்கும் காய்ஸ், அந்த இது காயிலில் வந்து ஒட்டாத இருக்கும். அந்த கார்பர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. எல்லா சரௌண்டிங்லையும் வைக்கணும் கைஸ், எல்லா ஹோல்ஸ்லையும் இந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் அந்த காயில் வந்து அந்த காயிலில் வந்து அந்த கார்பர் ஒயர் வந்து ஒட்டாத இருக்கும். பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல்ஸ்லையும் வச்சுருக்கோம் பாருங்கள். பாருங்கள் எல்லா ஹோல்ஸ்லையும் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த காயிலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், இது பேர் வந்து பாபி. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கைஸ். இது பேர் தான் பாபின்னு, ஒவ்வொரு ஃபேனுக்கும் அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து வேறுபடும் மாறுபடும். அது வந்து அங்கே வைக்கணும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் இப்போ வந்து ஸ்டாண்டில் எப்படி வந்து காயில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு எல்லாமே லூஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். லூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பாபின் வந்து நம்ம செட் பண்ணுங்க பாருங்கள். இது பேர் தான் பாபின் ஃபிக்ஸிங். இந்த பாபின் வந்து இது மாதிரி அங்கே அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை ஸ்டாண்டுக்குள்ளே வச்சு அங்கே வந்து டைட் பண்ணணும். அது கரெக்டான லெவல் எத்தனை எம்எம்மோ அத்தனை எம்எம் வச்சு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிடணும் காய்ஸ். இப்போ வந்து இதுதான் ஸ்டாண்டு. இப்போ வந்து இதில் வந்து காயில் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள். இதுதான் காயில் பாருங்கள். இதுக்குள்ளே இன்னொரு பாபின் இருக்கும் காய்ஸ், அதை காட்ட போகிறோம் பாருங்கள். லூஸ் பண்ணிவிட்டு அந்த பாபின், இது பேரும் பாபின்னு தான் சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம அதையும் அதுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு வந்து அதுக்குள்ளே நம்ம எடுத்து வைக்கணும், வச்சுட்டு டைட் பண்ணுவோம் காய்ஸ். டைட் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக அந்த ரொட்டேஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அங்கே பாருங்கள், சுற்றி சுற்றி நம்ம வந்து அப்படியே வைண்டிங் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அங்கே பாருங்கள், அது கரெக்டாக அந்த பாபியில் வந்து செட் பண்ணுறோம், செட் பண்ணி டைட் பண்ணோம். கரெக்டாக எல்லாமே நல்லா டைட்டாக வச்சுருக்கோம் காய்ஸ். அப்போ தான் வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம லெவலாக பண்ண முடியும் வைண்டிங்கு. இல்லைனா மாறி மாறி வந்து சிக் ஆயிரும் காய்ஸ் உங்களுக்கு. சிக் ஆயிடுச்சுன்னா காயில் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். பார்த்து நிதானமாக கவனமாக பண்ணும் காய்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம அந்த காய் இது வந்து இது கார்பர் ஒயர் வந்து எப்படி நம்ம ஸ்டார்டிங் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதை டை பண்ணுறதுன்னு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டாண்ட் எல்லாம் டைட் பண்ணிக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் காய்ஸ். அப்புறம் தான் இது நம்ம வந்து வைண்டிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அங்கே பாருங்கள் டைட் பண்ணிக்கணும், இந்த ரெண்டு ஸ்டாண்டையும் நம்ம டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒயர் வெளியே போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் கார்பர் ஒயர் எடுக்கிறோம், எடுத்து ஃபஸ்ட்டு வந்து டபுளாக எடுத்துக்கணும் நம்ம. பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க ஒரு நிமிஷம். அந்த காயில் வந்து நம்ம டபுளாக எடுத்துக்கணும். நம்ம வந்து காயில் எங்கேருந்து வருதோ அந்த இடத்தெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் காய்ஸ். எங்கேயும் சிக்காகாமல் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாபின்னு பாருங்கள். எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அதுக்கு நடுவில் வர அடியில் பாருங்கள், அடியில் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். கீழேயும் ஒரு பாபின் இருக்கும், மேலேயும் ஒரு பாபின் இருக்கும். அப்போ தான் அந்த பாபியில் வந்து கரெக்டான ஒயர் வந்து அப்படியே சுற்றும் போது வந்து கரெக்டாக வந்து அது ஃபிட் பண்ண வைக்கும். அதில் பார்த்திங்கன்னு தெரியும். இப்போ வந்து நம்ம ரொட்டேஷன் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா 350 வச்சுருக்கோம். ஏன்னா இந்த காயிலோட திக்னஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 to 11 mm தெரியுதுங்களா. அந்த எம்எம் வந்து 10 to 11 mm. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒயர் வந்து கார்பர் ஒயர் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கார்பர் ஒயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க காய்ஸ். இந்த ஒயர் வந்து எப்போவுமே வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும், சிக்காகாமல் வச்சுருக்கணும், சிக்காகவும் பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதை டபுளாக நம்ம மடிக்கிறோம், நல்லா இழுத்துட்டு வருதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம வந்து நல்லா இழுக்கும் போது ஃப்ரீயாக லூஸாக வருதான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் காய்ஸ், காயில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள் நீ அந்த பாபின் பார்க்கணும் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த பாபின் அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணும் கரெக்டாக. அந்த ரெண்டு இதுக்கு நடுவில் கேப்பில் வந்து அந்த பாபினை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான ரொட்டேஷன் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கார்பர் ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் காய்ஸ், ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. செக் பண்ணோம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் வந்து டபுளாக ரோல் பண்ணிக்கணும் அப்படியே. அங்கே பாருங்கள் அந்த மாதிரி டபுளாக சுற்றிக்கணும், அப்போ தான் எண்டில் வந்து நல்லா க்ரிப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைனா ஈஸியாக லூஸாக உருவிட்டு வந்துடும். அப்படி உருவிட்டு வரக்கூடாதுன்னு நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ வந்து டைட் பண்ணிக்கிறோம். அது பாருங்கள் அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு ரோல் சுற்றினா அது உள்ளே போய் ரெண்டு ரோல் சுற்றிடும். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் கரெக்டாக பாபின் வச்சுட்டாரு.
இப்போ வந்து அது மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து இந்த ராட்டில் வந்து இப்படி சுற்றி விட்டுறணும். சுற்றி விட்டுட்டா அங்கே பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சி. பாருங்க இன்னொரு ரெண்டு ரவுண்ட் சுற்றி பார்க்கலாம், கரெக்டாக சுற்றுதானே கரெக்டாக ஆடுதான் நம்ம பார்த்துக்கோங்க கைஸ். நம்ம செக்கிங் தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அப்புறமா தான் நம்ம அந்த மிஷினே நம்ம ஆன் பண்ணோம். இங்கே செக்கிங் இல்லைன்னா நம்ம வந்து கார்பர் வந்து நம்ம வேஸ்ட்டு தான் கைஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பாருங்கள் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அவர் போயிருக்காராங்க பாருங்கள், போயிட்டு திரும்ப சரி பண்ணிட்டு வந்து திரும்ப சுற்றுறாரு பாருங்கள். இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து வைண்டிங் ஆகும். இப்போ பாருங்கள் சுவிட்சு செட் பண்ணிட்டு சுவிட்சு போடுறோம், ரைட் சைடில் வச்சுருக்கோம் கைஸ், ரைட் சைடில் சுற்றுது பாருங்கள். கரெக்டாக 350 ரவுண்ட்ஸ் சுற்றும் கைஸ், கரெக்டாக 350 வாட்டி அந்த ரொட்டேஷன் ஆகும். அப்போ வந்து அந்த காயில் வந்து வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி கை எதுக்கு வைக்கிறதுனு பார்த்தீங்கன்னா, சமமாக எல்லா இடத்துலையும் சமமாக படுறதுக்காக அந்த கை வைக்கிறோம். நம்ம கை வச்சா தான் சமமாக இருக்கும் கைஸ், பார்த்திங்கனாலே தெரியும். கரெக்டாக 350 ரொட்டேஷனுக்கு வந்து பாருங்கள் மிஷின் மோட்டர் வந்து நின்றுடும். அவ்வளோதான் கைஸ், 350 ரொட்டேஷன் முடிஞ்சிச்சு, அது நின்றுச்சு. இப்போ வந்து லூஸ் பண்ணி நம்ம வெளியே எடுக்கிறோம், திரும்ப அடுத்த இதை சுற்றி உள்ளே விட்றோம். அங்கே பாருங்கள் அந்த பாபின்குள்ளே கரெக்டாக அந்த பாபினை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரொட்டேஷனுக்கு ஒரு ரெண்டு ரவுண்ட் சுற்றி விட்றோம், கரெக்டாக வருதான்னு பார்க்குறோம். செட் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம் கைஸ் மிஷினை. பாருங்கள் அது திரும்ப சுற்ற ஆரம்பிக்குது. திரும்ப இது ரைட் சைட்லேயே தான் கைஸ் சுற்றுறோம். இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் சுற்ற ஆரம்பித்தோன்னா, நம்ம கடைசியில் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக லெஃப்ட் சைடில் வந்து நம்ம முடிப்போம். இல்லை லெஃப்ட் சைடில் சுற்ற ஆரம்பித்தோம்னா நம்ம முடிக்கும் போது வந்து ரைட் சைடில் முடிப்போம். அப்படி தான் கைஸ் இதில் மாறி மாறி வரும். கரெக்டாக 350 ரொட்டேஷன் நம்ம கரெக்டாக அது கரெக்டாக இது ஆட்டோமேட்டிக் மிஷின்னால நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம மேனுவல் மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 350 ரவுண்ட்ஸ் நம்ம எண்ணிட்டு சுற்றிட்டுருக்கணும் கைஸ். இதில் அப்படி பண்ண தேவையில்லை, மிஷின் ஆன் பண்ணிட்டால் அது 350 சுற்றிடும். அப்புறம் திரும்ப எடுத்து திரும்ப அடுத்த இதில் விட்டு அடுத்த கரெக்டாக பாபில் அதேமாதிரி உக்கார வச்சு அதேமாதிரி சுற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உக்கார வச்சிட்டார் சுற்றி வச்சிட்டார். இப்போ நாங்கள் சுற்ற விட்டோம், ஓடிட்டுருக்கு. கரெக்டாக ரீடிங் நோட் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்போ தான் 100 ரீச் ஆகுது ரீடிங்கு. கரெக்டாக 350 எம்எம்க்கு வந்தால் கரெக்டாக நமக்கு ரொட்டேஷன் காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள் எப்படி வைண்டிங் ஆகுது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக ரொட்டேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். மேனுவல்க்கும் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப வித்தியாசம் இருக்குது கைஸ். மேனுவல் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், ஆனால் இதில் ஆட்டோமேட்டிக்கில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணால் போதும். கரெக்டாக எங்கள் பாருங்கள் கரெக்டாக 350 ரவுண்ட்ஸுக்கு கரெக்டாக நின்றுச்சு கைஸ். ஆமாம் கைஸ், இதே மாதிரி தான் எல்லா ரொட்டேஷனும் இதே மாதிரி சுற்றி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எண்டில் வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் இப்படி தான் ரொட்டேஷன் ஆகிருக்கும், எல்லா சரௌண்டிங்கும் இப்படி தான் சுற்றிருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கைஸ் இந்த காயில் வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இது தான் ஃபினிஷிங். இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அரவுண்ட் 45 மினிட்ஸ் கரெக்டாக தேவைப்படும் கைஸ். அப்புறம் கைஸ் நம்ம சர்வீஸ் சென்டர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, வேலூரில் விருத்தம்பட்டில் விஷ்ணு டாக்டர்கிட்ட இருக்குது, ஸ்ரீ சாய் ஹோம் கேர். எல்லா விதமான ஹோம் அப்ளையன்சஸ் சர்வீஸ் செய்து தரப்படும். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் கைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற நாட்களில் வந்து இன்னும் நிறைய சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்.